சென்னையில் பொது இடங்களில் முகக்கவசம் கட்டாயம் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் முகக்கவசம் அணியாமல் பேருந்தில் பயணித்த மக்களிடம் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சோமசுந்தரம். சோமசுந்தரம், விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது பாலா, சென்னையில் கொரோனா அதிகரித்து வரும் சூழ்நிலையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று வலியுறுத்தி ஆங்காங்கே அதிகாரிகள் ஆய்வு செய்து சோதனை செய்து வரும் நிலையில் தற்போது சென்னை ஆற்காடு, அதாவது ஆற்காடு சாலை வளசர பாகத்தில் சென்னை மாநகராட்சி மாநகராட்சி அலுவலகம் அருகே முகக்கவசம் அணியாமல் வரும் வாகன ஓட்டிகள் பொதுமக்களை போலீசாரை வைத்து மாநகராட்சி அதிகாரிகள் மடக்கி பிடித்து சாலையில் முகக்கவசம் அணியாமல் வரும் பொதுமக்களையும் பிடித்து தலா 500 வீதம் ரூபாய் அபராதம் விதித்து வருகின்றது. மேலும் முகக்கவசம் அணிவோம், கொரோனாவை தடுப்போம், கொரோனாவை விரட்டுவோம் போன்ற வாசகங்களை எழுதிய பதாகைகளை ஏந்தியும் விழிப்புணர்வை மாநகராட்சி அதிகாரிகள் ஏற்படுத்தி வருகின்றனர். அது மட்டுமின்றி அந்த வழியே வரும் அரசு பேருந்துகள் மற்ற தனியார் வாகனங்களில் ஏறி முகக்கவசம் அணியாமல் வருபவர்களை வாகனங்களில் இருந்து இறக்கிவிடவும் செய்கின்றனர். மேலும் அவர்களுக்கு மாஸ்க் அணிவிக்கும்படியும் இல்லை என்றால் 500 ரூபாய் அபராதம் இருக்கும் விதித்தும் அவர்களிடமிருந்து சோமசுந்தரம், குறிப்பாக பேருந்துகளில் பயணிக்கக்கூடிய மக்களுக்கு முகக்கவசம் கட்டாயம் என்பதோ அணியாமல் வந்தால் 500 ரூபாய் அபராதம் என்பது தொடர்பான விழிப்புணர்வு இருக்கிறதா, அல்லது அதிகாரிகள் சொல்லும் போதுதான் அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய நிலை இருக்கிறதா? அதாவது பாலா, தற்போது பார்க்கும் பட்சத்தில் வந்து கடந்த சில தினங்களுக்கு முன்புதான் சென்னை ஒட்டிய நகரங்களில் மாஸ்க் அணியாமல் வந்தால் 500 ரூபாய் அபராதம் இடிக்கப்படும் என்று பல்வேறு தரப்பிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி காவல்துறையினர் மாநகராட்சி அதிகாரிகள் ஆங்காங்கே விழிப்புணர்வு பதாகைகளும் வைத்து வரும் சூழ்நிலையில் தற்போது பேருந்துகளில் பெரும்பாலும் இந்த முதியோர்கள் வயதானவர்கள் மாஸ்க் அணிவதை தவிர்த்து வருகின்றனர். அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இந்த 500 ரூபாய் என்பது முதல் அவர்களுக்கு, அதாவது முகக்கவசம் அணியாமல் வருவதற்கான இது வசூலிக்கப்பட்டு வருகிறது பாலா. மேலும் பொதுமக்கள் வந்து வாகனங்களில் வரும்போதோ, வீட்டு விட்டு வெளியே வரும்போதோ, இது போன்ற அரசு பேருந்துகளில் வரும்போதோ சமூக இடைவெளியுடன் உட்காரும் பட்சத்திலும் மேலும் முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் என்பது அதிகாரிகள் வலியுறுத்தி வருகின்றனர் பாலா. நன்றி சோமசுந்தரம், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.